வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். திமுகவை தோற்கடிக்க பாஜக வேட்பாளரை களமிறக்குவோம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பேட்டி. கடலூரில் மாநில பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிட தமிழ் மாநில காங்கிரஸ் சம்மதம். தற்போதைய அரசியல் சூழல், எதிர்வரும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு அதிமுகவின் விருப்பத்தை ஏற்பதாக ஜி கே வாசன் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம், கருப்பண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக சின்னத்தை இழந்து நிற்பதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் பின்வாங்கியது. தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்து ஆதரவாளருடன் ஆலோசித்து முடிவு. ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். இடைத்தேர்தலில் அமமுக போட்டியிடுவது குறித்து வரும் 27ஆம் தேதி முடிவு. தானும் கூட போட்டியிட வாய்ப்பிருப்பதாக டிடிவி தினகரன் விளக்கம். இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடப் போவதில்லை என தகவல். யாருக்கும் ஆதரவு அளிக்கவும் வாய்ப்பில்லை என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள நடவடிக்கை. அதிமுக பாஜக நிர்வாகிகள் நாளை மாலை ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான கட்டுப்பாட்டு அறை திறப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 2ஆம் நாளாக சரிபார்ப்பு. மருத்துவ அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை. ஆளுநர் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலையின் நடைப்பயணம் தொடங்கும் என அறிவிப்பு. குடியரசு தினத்தில் பிரச்சினைக்குரிய இடங்களில் பட்டியலின ஊராட்சித் தலைவர்கள் கொடியேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு அறிவுறுத்தல்.